தேனி தொகுதியில் போட்டியிடும் டிடிவி தினகரனின் வேட்புமனு மீதான பரிசீலனை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். சிவா வணக்கம். இதுகுறித்த விவரங்கள். வணக்கம். தேனி மக்களவைத் தொகுதியில் நேற்று மட்டும் 43 பேர் வந்து வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த நிலையில் வந்து இன்று வந்து வேட்புமனு தாக்கல் வந்து பரிசீலனை வந்து தேனி மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் வந்து தேனி மாவட்ட ஆட்சித் தலைவர் முன்னிலே வந்து நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் அனைத்து கட்சியினர் வந்து இந்த பரிசீலனைக்கு வந்திருந்தனர். இந்த நிலையில வந்து அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி மனு ஏற்கப்பட்டது. இரண்டாம் நாம் தமிழர் கட்சி மதன் ஜெயபால் மனு ஏற்கப்பட்டது. இந்த நிலையில டிடி விருந்தினரின் மனுவை வந்து பரிசீலனை பண்ணும்போது நேற்று நடந்த பிரச்சனையை வைத்து இந்த டிடி விருந்தினரின் மனுவை வந்து பரிசீலனை செய்யக்கூடாது என்று ஒரு மணி நேரம் வந்து அதிமுக திமுக நாம் தமிழர் கட்சியினர் மட்டும் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதை தொடர்ந்து வந்து தேனி மாவட்ட ஆட்சியாளர் அதை நிறுத்தி வைத்துள்ளார். தற்போது தேனி தொகுதியில் போட்டியிடும் டிடிவி தினகரனின் வேட்புமனு மீதான பரிசீலனை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. டிடிவி தினகரன் மனுவை ஏற்பதற்கு திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து டிடிவி தினகரனின் வேட்புமனுவானது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் விதிகளை மீறி பிரச்சார வேனில் வந்து டிடிவி வேட்புமனு தாக்கல் செய்ததை சுட்டிக்காட்டி திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி தரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தேனி தொகுதியில் போட்டியிடும் டிடிவி தினகரனின் வேட்புமனு மீதான பரிசீலனை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. டிடிவி தினகரன் மனுவை ஏற்பதற்கு திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் விதிகளை மீறி பிரச்சார வேனில் வந்து டிடிவி வேட்புமனு தாக்கல் செய்ததை சுட்டிக்காட்டி திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி தரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து டிடிவி தினகரன் வேட்புமனுவானது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. டிடிவி தினகரன் மீதான வழக்கு விவரங்களை வேட்புமனுவில் தெளிவாக குறிப்பிடவில்லை என கூறி திமுக அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நீங்க வேட்பாளராக இருந்தாலும் சரி, வேற ஒருத்தர் வேட்பாளராக இருந்தாலும் சரி, எந்த காரணமும் இல்லாம அனைத்து வேட்பாளர்களுடைய